ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சின்ன விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த விலாகில் நாங்கள் இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணோம், என்னெல்லாம் என்ஜாய் பண்ணுவோம்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம போக போக எல்லாமே பார்க்கலாம். சரி, அங்கே போகிற வழியெல்லாம் நாங்கள் நிறைய பூ மரம் செடி கொடின்னு நிறையா பார்த்தோம். எங்களுக்கும் வந்து நல்லா ஜாலியாக இருந்துச்சு, ஏதாச்சும் டயர்டாகவே இல்லை. அப்புறம் ஆனால் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு திருநெல்வேலிக்கு போகிறக்கே. போகிற வழியில் வந்து பெரிய பெரிய பில்டிங்ஸு, நிறைய கடைகளெல்லாம் பார்த்தேன். பார்த்தீங்களா, அங்கே எவ்வளோ பெரிய பில்டிங், ஏதோ புதுசாக கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நல்லா பெருசாக இருந்துச்சு. நாங்கள் போகிற வழியெல்லாம் நிறைய அப்படி தான் பில்டிங் பில்டிங்காக வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு நர்சரி வந்துச்சு, எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, அப்போ பூவாக. போகிற வழியில் நானாக படுத்து தூங்கிட்டேன். பாதி நேரம் டிராஃபிக்கில் போயிருக்கோம், டிராஃபிக்கில் தான் பாதி நேரம் நின்றுட்டுருந்தோம். அப்புறம் கடைசியாக திருநெல்வேலி பக்கத்துலேயே வந்துட்டோம். இந்த பார்த்தீங்களா, திருநெல்வேலி போர்டு. வாங்க திருநெல்வேலிக்குள்ள போகலாம். எவ்வளோ பெரிய பிரிட்ஜுன்னு பார்த்தீங்களா. அப்புறம் திருநெல்வேலிக்கு போயிருக்கீங்களானோ, திருநெல்வேலியில் என்ன ஸ்பெஷல்னு கமெண்ட் பண்ணுங்கள். யார் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறான்னு பார்ப்போம். நாங்கள் போன வேலை ஒரேடியாக முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன சாப்பிட வேண்டியதா, மத்தியான நேரம் ஆயிடுச்சு. இப்போ டைம் என்னென்னா 1:30. நாங்கள் சாப்பிட்றதுக்கு புகாரி ஹோட்டல் போயிருந்தாங்க. பிரியாணி செமையாக இருக்கும். போகும்போது என்னென்னா கரண்டே இல்லை, கரண்ட் இப்போ தான் போச்சுன்னாங்க. அப்புறம் நாங்கள் வந்து வெயிட் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா அவங்க வந்து ஜென்ரேட்டர் மாற்றுற வரைக்கும் இருட்டாக தான் இருந்துச்சு. ஜென்ரேட்டர் மாட்டினதுக்கப்புறம் நாங்கள் வந்து சிக்கன் பிரியாணியும் மட்டன் பிரியாணியும் ஆர்டர் போட்டிருந்தோம், செம டேஸ்ட்டு. அப்புறம் நான் சிக்கன் பிரியாணி வாங்கியிருந்தேன். அதில் வந்து லெக் பீஸு, எனக்கு லக்கை பார்த்தீங்களா, லெக் பீஸும் முட்டையும் இருந்துச்சு. லக்கியோடனே எனக்கு மட்டும் லெக் பீஸ் இல்லை அப்படின்னு வந்து அரை மணிக்கு ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் வந்து சிக்கன் பிரியாணி எடுத்து தட்டில் போட்டேன். செமையாக எவ்வளோ அழகாக டேஸ்டியாக இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் தயிர் வெங்காயம் இல்லாமல் பிரியாணியாக அதையும் வச்சாச்சு. அப்புறம் வந்து இங்கே அப்புறம் கொஞ்சோண்டு கத்திரிக்காய் தொக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். எனக்கு இது அவ்வளோவா பிடிக்காது, ஆனாலும் நான் வந்து சாப்பிட்டு பார்த்தேன். அது எல்லாமே நல்லா இருந்துச்சு பார்த்து. அப்புறம் வந்து மட்டன் பிரியாணியும் வந்து சாப்பிட்டு பார்த்தேன். எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கும் ஒரு வாய் என்ன லக்கி வந்து மட்டன் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தா. அப்புறம் சிக்கன் லாலிபாப் நாங்கள் ஆர்டர் போட்டிருந்தோம். லக்கிக்கு இது ரொம்ப ஃபேவரட். நான்வெஜ் இருக்குது, வெஜ் இல்லாமையா அப்படின்ட்டு வெஜ்ஜும் ஆர்டர் போட்டிருந்தோம். வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். லக்கி வந்து நான் இப்போவே சாப்பிட போகிறேன்னு அதை மட்டும் சாப்பிட்டு இருந்தா தவிர பிரியாணியும் தொடவே இல்லை. அதுக்கப்புறம் அதுதான் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் போனால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஹோட்டலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கும் போது தான் அவர் இதை சொன்னார். இது என்னன்னு எனக்கு தெரியலை, ஆனால் இது வடை ஷேப்பில் இருந்துச்சு. இது வந்து ஏதோ சிக்கனா சின்ன, ஆனால் எனக்கு இது டேஸ்ட் வந்து பிடிக்கலை. லக்கிக்கு பிடிச்சிருந்துச்சு. இப்போ மயோனீஸ் கொடுத்துருந்தாங்க, அதை பிச்சு பார்த்தேன். அது அப்போ வந்து இது இப்படி தான் இருந்துச்சு. எனக்கு வந்து இது டேஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் மீன் மாதிரி இருந்துச்சு, ஆனால் இது மீன் இல்லையா சிக்கனா. அப்புறம் ஃபிஷ் ஃபிங்கர் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதில் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் வச்சு அழகாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் எனக்கு இதில் பிடிச்சதே வந்து இந்த ஹோட்டலில் பிடிச்சிருக்கதே பிரியாணியும் அப்புறம் வந்து சிக்கன் லாலிபாப்பும் தான். நீங்களும் போனால் இங்கே இருக்கிற பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் அம்மாவுக்கு பூனா ரொம்ப பிடிக்கும், அது ரோஸ் பூனா அதுக்கு மேலே பிடிக்கும். அதனால் வந்து ஒரு நர்சரிக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். அங்கே சம சமயம் அழகழகாக பூ இருந்துச்சு, அழகு செடி எல்லா செடியுமே இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ரோஸ் பூ அப்படின்னு கலர் கலராக, ரோஸில் வந்து ஒரு கலரும் இல்லை, நிறையா இருந்துச்சு. பிங்க்கு ஒயிட்டு எல்லோன்ட்டு, அது எல்லோவாக இருந்த கலரும் இல்லை, ஆனால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நீங்களே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதெல்லாம் வீட்டில் வச்சா எவ்வளோ அழகாக இருக்கும், தலையில் இல்லை சாமிக்கெலாம் வச்சா. நாங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு கலரில் வாங்கலாம் அப்படின்னு தான் பார்த்தோம். அப்போ தான் வந்து இந்த கலர் வாங்கலாம், கொஞ்சம் எல்லோ கலரு அப்புறம் ரோஸ் கலர்லாம் சேர்ந்துருக்குல்ல, இந்த கலர் பூ தான் வாங்கியிருந்தோம். எங்களுக்கு வந்து தொட்டியோடு வாங்கியிருந்தோம். இது பேர் பன்னீர் டே ரோஸு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அடுத்தாப்போ வந்து ஒரு நர்சரிக்கு போயிருந்தோம். இதான் வந்து இயற்கை நர்சரின்னு இந்த கடை பேர். அங்கே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா பால் ஷேப்பில் நிறையா இருந்துச்சு. மூலிகை செடிலாம் அங்கே இருந்துச்சு. இங்கே பாட்டு பிளான்ட்ஸு எல்லாமே இருந்துச்சு. லக்கிக்கு இந்த செடி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, பால் ஷேப்பில் இருந்தோடனே கலர் கலராக. அப்புறம் இங்கே வந்து வாட்டர் லில்லி பார்த்தோம். வாட்டர் லில்லியில் பூலாம் பூத்துருந்துச்சு. லக்கி உடனே எனக்கு வாங்கி தாங்கன்னு நடமுடிக்க ஆரம்பிச்சிட்டா.
அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்க் மாதிரி போயிருந்தோம். இது வந்து ஒரு ஹோட்டலுக்கு வெளியே இருந்துச்சு பார்க்கு. நாங்கள் வந்து அங்கேயுமே வந்து நிறையா பூலாக வச்சுருந்தாங்க. நாங்கள் எதுக்கு போயிருந்தோன்னா ஐஸ்கிரீமு இல்லை ஜூஸ் வாங்கலாம் அப்படின்னு போயிருந்தோம். லக்கி வந்து அங்கே போயிட்டு விளாட ஆரம்பிச்சிட்டா, ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தா. இவ்வளோ நான் தான் வச்சு ஆட்டிகிட்டு இருந்தேன் அங்கே பார்த்தீங்களா. கடைக்குள்ளே போயிட்டோம். அப்போ வந்து லக்கி வந்து எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டா. அவன் ஐஸ்கிரீம் செலக்ட் பண்ணுறக்கே டைம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்துக்கிட்டே இருந்தா என்ன வாங்கன்னு. கடைசியாக ஒரு ஐஸ்கிரீம் எடுத்தா, அது வந்து அவளுக்கு ஸ்ட்ராபெரி ரொம்ப பிடிக்கணுன்னே ஸ்ட்ராபெரி கோன் ஒன்று எடுத்திருந்தா. இது அது லக்கிக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவள் நல்லா சாப்பிட்டா அந்த ஐஸ்கிரீமை. ரோட்டோரத்தில் ஒரு சின்ன சிப்ஸ் கடை தான். அங்கே நாங்கள் சிப்ஸ் வாங்கினோம். நல்லா மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக இருந்துச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. அப்போ டீ குடிக்கலாம் நாங்கள். அப்போ நாங்கள் வந்து டீ குடிக்க போயிருந்தோம் ஒரு கடையில். அங்கே வந்து அல்வா போட்டிருந்தாங்க. அங்கே வந்து அல்வா செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆயிலாக சுட சுட அந்த கடையில் அல்வா கொடுத்தாங்க. செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃபார் வாட்சிங். மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் பாய்.